அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சின்ன குட்டி. இன்றைக்கு நாங்கள் கரணக்கிழங்கில் ஒரு பிரட்டல் கறியோண்டு வைக்க போகிறோம். இந்த பிரட்டல் கறியை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம். அளவுகள் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன், நீங்கள் அதில் போய் செக் பண்ணலாம். முதல்ல நாங்கள் எண்ணெயை ஊற்றி நல்லா கொதிக்க பண்ணுவோம். இதுக்குள்ள உங்களுக்கு என்ன எண்ணெய் பிடிக்குமோ அந்த எண்ணெயை ஊற்றி நல்லா கொதிக்க பண்ண வேணும். ஏனெண்டா இதுக்குள்ள நாங்கள் கரணக்கிழங்கை போட்டு பொரிச்செடுக்க போகிறோம். இப்போ நாங்கள் வெட்டி வச்சிருக்கிற கரணக்கிழங்கை போட்டு பொரிப்போம். என்ன எண்ணெயண்டாலும் விடலாம்னு சொன்னோன்னா நீங்கள் கேட்கலாம், கீழே கொமெண்ட்ஸில் மண்ணெண்ணையை விடலாம் உண்டு. சாப்பாட்டுக்கு உகந்த உங்களுக்கு பிடிச்ச எண்ணெயை நீங்கள் பயன்படுத்தலாம். கரணக்கிழங்கு நல்லா பொரிஞ்ச அப்புறாது நல்லா கலகலண்டு பொரிய வேணும். பொரிஞ்ச உடனே எடுத்துருவோம். கலகலண்டு பொரிச்செடுக்கும். இப்போ எண்ணெய் கொஞ்சம் மட்டும் நான் நல்லெண்ணெய் அது கொதிச்சிட்டுது. இப்போ கடுகு போடுவோம். எப்படி வெடிக்கிறார் எண்ணெய். அதோடு சேர்த்து சீரகம், கறிவேப்பிலை, கடுகு வெடிச்சு வெளியில் பறக்குது, வெங்காயம், வெங்காயத்தையும் போட்டு பச்சை மிளகாய், அளவான உப்பு, கொஞ்சம் மஞ்சள் தூள் போடுவோம். கொஞ்சம் உள்ளி, வெட்டி வச்ச உள்ளி, அதோட சேர்த்து தக்காளி பழம், ஒரு தக்காளி பழம், போட்டு நல்லா வதக்குவோம். ஒரு தேக்கரண்டி மிளகாத்தூள் போடுவோம். யாழ்ப்பாண கறித்தூள், தூளோட சேர்த்து புளிக்கரைசல் விட போறோம். புளி கரைச்சி வச்சுக்கிறேன். இந்த புளியை விட்டுட்டு இந்த கொஞ்ச நேரம் கொதிக்க விடுவோம். தூள் கொதிச்சோண்டிருக்கு. இப்போ இதுக்குள்ள நான் பொறிச்சு வச்சிருந்த கரணக்கிழங்க போட போறேன். உப்பும் புளியும் உங்களோட சுவைக்கேற்ற மாதிரி விட்டு கொள்ளலாம். இது ஒரு கா பிராட்டி போட்டு உப்பு புளி எல்லாம் காணுமோன்ற ஒரு செக் பண்ணிட்டு மூடி விடுவோம். இந்த தூள் மணம் போகும் மட்டுக்கும் நல்லா ஆவிய விடுவோம். இப்போ நல்லா அவிஞ்சிட்டுது. உப்பு புளி தூள் எல்லாம் சேர்ந்து நல்லா அவிஞ்சு வந்திருக்கு. நல்லா ஒருக்கா பிரட்டுவோம். எல்லா இடமும் உப்பு தூள் பிரளக்கூடிய மாதிரி பிரட்டி போட்டு இப்போ தேவையான அளவு பால் விடுவோம். அவியட்டும். கரண
கிழங்கு கறி ரெடி ஆகிட்டு. இப்ப இத ஒரு பாத்திரத்துல மாத்துவோம். உப்பு புளி எல்லாம் கணக்கா இருக்கும்னு நீங்க செக் பண்ணி பாருங்க. எல்லாம் நல்லா கணக்கா இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.